Hello everyone, welcome to Aram IAS Academy. In this video, we will start our discussion on RAFSAR 2020 test number 37, subject is environment. The first slide pathina pona test oda correction. Last test pathina nama Asiatic lion conservation project pathi ketirukom and the lion oda category, that is IUCN category pathina critically endangered. Answer is Bombay and a fourth idhula vandu வராது. ஓகே, ஸோ ஆன்சர் 1, 2, 3 அண்ட் 5 ஒன்லி. இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சில நம்ம ஒரு ஸ்லைடு வச்சுருக்கோம். டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் மெத்தட் டு ரெடியூஸ் த சாயில் லாஸ், ஸ்ட்ரிப் க்ராப்பிங் இருக்கும், விண்ட் பிரேக்கர்ஸ் இருக்கும், டெரேசிங், கான்டூர் க்ராப்பிங், நோட்டில் பிளான்டிங், கவர் க்ராப்ஸ், இதெல்லாமே இருக்குது. ரைட், ஸோ இது கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. பண்ணிக்கோங்க. ஆன்சர் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் யூஸ் பை த பிளான்ஸ் ஆர் நீடட் பை த பிளான்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப, தட் இஸ் மைக்ரோவாக இருக்கும், ரொம்ப கம்மியான ஒரு ப்ராசஸில் இருக்கும். நெசசரி நிறைய இருக்குது, ஏன்னா ஹை ஹீல்டிங் க்ராப்ஸில் வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த ஹை ஹீல்டிங் வெரைட்டி சீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம். அதை பேஸ் பண்ணி இந்த க்ராப்ஸ் என்ன பண்ணிச்சுன்னா, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் லைக் உங்களுக்கு போரோன், காப்பர், அயன், மேங்கனீஸ், மாலிப்டினம், ஜிங்க், குளோரின், நிக்கல், இது எல்லாமே வந்து அதிகமாக தேவைப்பட ஆரம்பிச்சிது. ரைட், அப்போ வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸை ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இன்க்ரீஸ்ட் யூஸ் ஆஃப் என்பிகே ஃபர்டிலைசர் கண்டெய்னிங் லோ குவான்டிட்டி ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கண்டாமினன்ஸ், இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அட்வான்ஸ் இன் ஃபர்டிலைசர் டெக்னாலஜி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ரெசிடியூவல் அடிஷன் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ பிளான்ட் என்ன கேட்டுச்சுன்னா, எனக்கு நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது, அப்போ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி விடுங்கன்னு சொல்லும்போது இங்கே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழ் பாருங்கள், நியூட்ரியன்ஸ், சாயில் நியூட்ரியன்ஸ் கொடுத்துருக்கு, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்டு மைக்ரோ வச்சுக்கோங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது, நம்ம கண்டென்ட் போட்டு தான் நீங்கள் ஆட். 5, பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், ஸோ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இந்த பிஹெச்எஸ், தட் இஸ் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியா, அந்த ஏரியா எப்படி இருக்கணும், யுனிக் ஈக்கோலாஜிக்கல் ஃப்ரிஜைல் ஈகோசிஸ்டம் ஆஃப் டெரஸ்ட்ரியல், கோஸ்டல் அண்ட் இன்லேண்ட் வாட்டர்ஸ் அலாங் வித் ரிச் பயோடைவர்சிட்டி. ரைட், இது எல்லாமே அங்கே இருக்கணும், அதுதான் வந்து நம்ம பயோடைவர்சிட்டி பார்த்தீங்கன்னா. இதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்னா, உங்களுக்கு மகாராஷ்டிராவில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இந்த ப்ரப்போஸ்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்கும். ரைட், இந்த க்ளோரியா பல்லப்பள்ளி நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம், வேலாஸ் பீச் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பேசிக்கான என்சிஆர்டி கொஸ்டின், ஜைலமும் ஃபோலம் பற்றி கேட்டிருக்காங்க. ரைட், ஸோ ஜைலம் இஸ் இன்னர் லேயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஃபோலம் பிரிங்ஸ் வாட்டர் நியூட்ரியன்ஸ், ஆக்சுவலி ஜைலம் இஸ் இன்னர் லேயர் ஆஃப் தி பார்க் கேரிங் சாப் ஃபுல் ஆஃப் சுகர், அப்படி வராது. ஜைலம் என்ன பண்ணணும் உங்களுக்கு, இந்த இமேஜில் எடுத்துக்கோங்க, ஃபோலம் என்ன பண்ணுது, ஜைலம் என்ன பண்ணுதுன்னு. ஜைலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பேசிக்கான இமேஜ் நம்ம எடுத்து போட்டிருக்கோம், கொஞ்சம் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும், ஆர்சனிக் வாட்டர் பொல்யூஷன், ஆர்சனிக் கண்டாமினேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இஸ் ஆஃபன் டியூ டு நேச்சுரலி அக்கரிங் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர்சனிக். இட் சோர்சஸ் ஆர் ஜியோ கெமிக்கல் ப்ராசஸ், மைனிங் ஆக்டிவிட்டீஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் மேனுஃபேக்சர் ப்ராசஸ் த்ரூ த டிசொலியூஷன் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ், இதெல்லாமே கொடுத்துருக்கு. இட் கேன் காஸ் இரிட்டேஷன் ஆஃப் ஸ்டொமக் இன்டெஸ்டைன்ஸ், ரெட் அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் டிக்ரீஸ் ப்ரொடக்ஷன், ஸ்கின் சேஞ்சஸ் அண்ட் லங் இரிட்டேஷன். ரைட், இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சைக்ளிக் ப்ராசஸ், ஒருவாட்டி இந்த ஸ்லைடையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் கோனிஃபர்ஸ். கோனிஃபர்ஸ் நமக்கு தெரியும், நீடல் ஷேப் ட்ரீஸ், மெஜாரிட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கணும் உங்களுக்கு, போரியல் ஃபாரஸ்ட், தட் இஸ் டெம்பரேட் வெஜிடேஷன் சொல்லிக்கலாம், அதை போரியல் ஃபாரஸ்ட் அங்கெல்லாம் பார்ப்போம் நம்ம. ஓகே, இதில் வந்து நம்ம ஹிமாலயாஸ்லேயும் இருக்குது, பியாண்ட் 3000-4000 மீட்டர் ஆல்டிட் போயிட்டு போயிட்டோன்னா ஹிமாலயாஸ்லேயும் கோனிஃபர்ஸ் பார்க்க முடியும். அங்கே வந்து பைன்ஸ் இருக்கும், ஸ்ப்ரூஸ் இருக்கும், தியோதர் இருக்கும், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது. இந்த ஓக் ட்ரீ கொடுத்துருக்குல, ஓக் ட்ரீ எங்கே இருக்குன்னா உங்களுக்கு மெடிட்டேரியன் ரீஜனில் ரொம்ப ஃபேமஸான சாஃப்ட் ட்ரீ இது, ஸோ அந்த ஜோனில் பார்க்க முடியும். வேறு ஸ்ப்ரூஸ், டியோதர்லாம் வந்து உங்களுக்கு இங்கே தான், தட் இஸ் கோனிஃபர்ஸில் தான் பார்ப்போம். லாங் நீடல் லைக் லீவ்ஸ் இருக்கும், க்ரீனரியாக இருக்கும், எப்போவுமே கோன் ஷேப்பாக இருக்கும். ஓகே, இதை நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாதிரி வந்து
ஷேப்பில் நீரல் ஷேப்பில் பார்க்க முடியும். லீவ்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்மாலாக திக்காக இருக்கும், ரைட்? ஸோ எக்ஸஸ் எவாப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ட்ரான்ஸ்பிரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் இது கொடுத்துருக்கு பாருங்கள், ரெட் வுட், ஜெயிண்ட் ஸ்குவிட்டா, டக்லஸ் ஃபர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரெட் சிடார், யூரோப்பியன் லார்ஜ், ஸ்காட்ஸ் பைன், ஒயிட் ஸ்ப்ரூஸ், இட்டாலியன் சிப்ரஸ், இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு இந்த கோனி. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ளூட். நெக்ஸ்ட் ஆக்வோ கல்ச்சர் என்னென்னு கொடுத்துருப்பாங்க, கல்ச்சுரல் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் வாட்டர், த கல்ச்சர் அண்ட் ஹார்வெஸ்ட் ஆஃப் ஆக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் யூஸ்வலி ஃபார் ஃபுட் அண்ட் ஃபார்ம் ஃபைபர், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வாட்டர் ஃபார்மிங். ஓகே, திலாப்பியா இந்த மாதிரி இருக்கும், இட் இஸ் டப்ட் அஸ் ஆக்வாட்டிக் சிக்கா, இட் இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஈக்குவேட்டர் ஃபாரஸ்ட்ன்றது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நம்ம கோச்சாங்லேங் புக்கில் இது கொடுத்துருப்பாங்க, ரைட்? இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு போத் 1 and 2 ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். வேர்டிக்கல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பற்றி ஒரு ஸ்லைட் ஆட் பண்ணிடுவோம், கொஞ்சம் ஒருட்டி பாருங்கள். ஃபாரஸ்ட் ஸ்ட்ராட்டாக இருக்குது, கேனோபி, லோயர் கேனோபி, அண்டர் ஸ்டோரி ட்ரீஸ், ஷப், ஹர்பேசியஸ் ஆர்கானிக் லேயர், மெச்சூர் ஃபாரஸ்ட், யங் ஃபாரஸ்ட்னு நிறைய கொடுத்துருக்கு, ஒரு வாட்டி இதையும் கொஞ்சம் பார்த்து வைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னல், ரைட்? ஸோ ஃபேக்சுவல் க்வெஸ்சன், வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னல் பற்றி கேட்டிருக்கோம். வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னல் ஒரு குளோபல் என்ஜிஓ, ரைட், தட் ஒர்க்ஸ் டு சஸ்டெயின் அண்ட் ரீஸ்டோர் வெட்லேண்ட்ஸ் அண்ட் தேர் ரிசோர்ஸஸ் ஃபார் பீப்புள் அண்ட் பயோடைவர்சிட்டின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இண்டிபெண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சப்போர்ட்டட் பை கவர்மெண்ட் அண்ட் என்ஜிஓ மெம்பர்ஷிப் அரவுண்ட் தி வேர்ல்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒர்க் வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னல் ஒர்க்ஸ் ஃப்ரம் ரிசர்ச், அட்வொகேசி அண்ட் என்கேஜ்மெண்ட் வித் கவர்மெண்ட், கார்பரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பாலிசி ஃபோரம் அண்ட் கன்வென்ஷன்ஸ், ரைட்? ஸோ உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது மூணு வந்து வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னலோட மேஜர் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ரேஞ்சஸ் ஃப்ரம் ரிசர்ச், அட்வொகேசி, என்கேஜ்மெண்ட் வித் கவர்மெண்ட்ஸ், கார்பரேஷன், கார்பரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பாலிசி ஃபாரம். ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ இதான் உங்களோட லோகோ, வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரீசன்ட்லி கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ்டு அட்டல் பூஜல் யோஜனா, ஓகே? ஸோ ஃபார் கிரவுண்ட் வாட்டர் கன்சர்வேஷன், இன் தட் சென்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் கேட்டிருக்காங்க, ரைட்? ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் பேசும்போது, கிரவுண்ட் வாட்டர் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 20 times மச் வாட்டர் அவைலபிள் ஆன் தி சர்ஃபேஸ், ரைட்? மோர் நிறைய இருக்கும் சர்ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது, கிரவுண்டில் வந்து 20 times மோர் வாட்டர் ப்ரெசன்ட் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. மே அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக லாஸ் இருக்காது, இந்த கன்வீனியன்ஸ் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கன்வீனியன்ஸ் லாஸ் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு ட்ராட் கண்டிஷன் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகே? இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, மோர் கிரவுண்ட் வாட்டர் தென் சர்ஃபேஸ் வாட்டர் ட்ரூ, தெர் இஸ் நோ கன்வீனியன்ஸ் லாஸ் இன் அண்டர் கிரவுண்ட் பேஸ்ட் வாட்டர் சப்ளைஸ், எஸ், இட் ஹஸ் லோ வல்னரபிலிட்டி டு ட்ராட். ஸோ மூணு ஸ்டேட்மெண்ட் இப்போ உங்களுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1, 2 and 3. நெக்ஸ்ட் பாருங்கள், இதோட சில ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரைஸ் ஆஃப் என்வாயன்மெண்டல் க்ரைம் ரிப்போர்ட், இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க? என்வாயன்மெண்டல் க்ரைம் அப்படின்னு சொல்லும்போது, இட் இஸ் வேர்ல்ட்ஸ் 4th largest கிரிமினல் என்டர்பிரைஸ் ஆஃப்டர் ட்ரக் ஸ்மக்லிங், கவுண்டர் ஃபீட்டிங் கரன்சி அண்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங், ரைட்? இதெல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் வந்து என்வாயன்மெண்ட் பேஸ்னால் கண்டிப்பாக யுனைடெட் நேஷன் என்வாயன்மெண்டல் ப்ரோக்ராம் உள்ளே வரணும். க்ரைம் பற்றி பேசும்போது, இன்டர்நேஷ்னல் க்ரைம்ஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா இன்டர்போல், நமக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ஜாயிண்ட் ஃபோர்ஸஸ் அப்போ தான் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது அபவ் இந்த வேர்ல்ட் அபவுட் தி என்வாயன்மெண்டல் க்ரைம்ஸ். இதில் என்னென்ன ஆகும்னா, உங்களுக்கு இல்லீகல் ட்ரேட் இன் வைல்ட் லைஃப், கார்பரேட் க்ரைம்ஸ் இன் ஃபாரஸ்ட்ரி செக்டார், இல்லீகல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சேல் ஆஃப் கோல்ட் அண்ட் அதர் மினரல்ஸ், இல்லீகல் ஃபிஷரிஸ் இருக்கும், டிராஃபிக்கிங் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் அண்ட் கார்பன் கிரெடிட் ஃப்ராட், இதெல்லாமே பண்ணிட்டு. ஸோ இதான் எங்களோட லோகோ. இதை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்போலோட ஆப்ரேஷன் இருக்குது, ஆப்ரேஷன் தண்டர் ஸ்டாம். ஸோ அதை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஆன்சர் பார்த்துக்கோங்க. ரைட், இந்த ஸ்லைடில் கரெக்டாக பாருங்கள், அலிபூர் ஜூ வந்து சைக்ளோன் பற்றி பாருங்கள், சைக்ளோன்ஸோட நேமிங் செரமனி எப்படி பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம் அது பார்த்துவீங்க, எவ்வளோ கண்ட்ரிஸ் இன்வால்வ். ஏன்னா நமக்கு நிறைய சைக்ளோன்ஸ் இந்த வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் பயோ ஃபர்டிலைசர்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்,
ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு சொல்லும் போது கொடுத்துட்டு பாருங்க, பாக்டீரியல், ஃபங்கல் அண்ட் ஆல்கல். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்டினிமைசிடிஸ் பயோ ஃபர்டிலைசர், எக்ஸாம்பிள் ஃப்ராங்கியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎன்சிசிடிஸ் கமிட்டி, தட் இஸ் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பாக்ட் டெசர்டிஃபிகேஷன் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஹஸ் ரீசென்ட்லி ரிலீஸ் ரிப்போர்ட் ஆன் சாயில் ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாயில் ஆர்கானிக் கார்பன் என்னன்னு பார்த்துக்கலாம். சாயில் ஆர்கானிக் கார்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் காம்பனண்ட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். ஸோ சாயில் ஆர்கானிக் காம்பவுண்ட் ரெஃபர்ஸ் டு கார்பன் காம்பனண்ட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். சாயில் ஆர்கானிக் மேட்டர் இஸ் டிஃபிகல்ட் டு மெஷர் டைரக்ட்லி, ஸோ லேப் டென்ட் டு மெஷர் அண்ட் ரிப்போர்ட் தி சாயில் ஆர்கானிக் கார்பன். ஓகே, இதையும் பார்த்துக்கணும் நம்ம. சாயில் ஆர்கானிக் இது என்ன பண்ணுதுன்னா சீக்வெஸ்ட்ரேஷன் கார்பன் இன் சாயில் ஆர்கானிக் கார்பன் இஸ் சீன் ஆஸ் எ ஒன் வே டு மிட்டிகேட் கிளைமேட் சேஞ்ச் பை ரெடியூசிங் அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடு. இது சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, வாட் இஸ் சாயில் ஆர்கானிக் மேட்டர் கேட்டிருக்காங்க, ரைட். சாயில் ஆர்கானிக் மேட்டர் சொல்லும் போது இட் இஸ் கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் கார்பன், ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அதர் எலிமெண்ட்ஸ் லைக் நைட்ரோஜன், ஃபாஸ்பரஸ், சல்ஃபர், பொட்டாசியம், கால்சியம் அண்ட் மெக்னீசியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிவைடட் இன்டு லிவிங் அண்ட் டெட் காம்பனண்ட், கேன் ரேஞ்ச் வே ஃப்ரம் வெரி ரீசன்ட் இன்புட் சச் அஸ் ஸ்டபிள் டு லார்ஜ் டீகேட் மெட்டீரியல் தட் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர் ஓல்ட். ரைட், இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ ரீசன்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் அஃபெக்ட்ஸ் மெனி சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் சச் அஸ் ஹைட்ரலாஜி, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹேபிடேட். சீக்வெஸ்ட்ரேஷன் கார்பன் இன் சாயில் ஆர்கானிக் கார்பன் இஸ் சீன் ஆஸ் எ வே டு மிட்டிகேட் கிளைமேட் சேஞ்ச் பை ரிடியூசிங் அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடு. இது கொடுத்துருக்கு பாருங்க, சாயில் ஆர்கானிக் கார்பன் பற்றி கொடுத்துருக்கு ஃபுல்லாக. 17th ஆன்சர் பாம் கொஸ்டின் நம்பர் இது இதெல்லாம் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட் கெப்பாசிட்டியில் இருக்குது, இந்த ஸ்லைடையும் ஒரேட்டி கோ. 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த டேர்ம் பயோ மைனிங் ரெஃபர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ பயோ மைனிங் அப்படின்னு சொல்லும் போது இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் யூசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ரைட். மினரல்ஸ் இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பேக்டீரியா ஃபங்கை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதான் பயோ மைனிங். ஸோ இதுக்கு ப்ராப்பரான ஆன்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பயோ மைனிங் இஸ் ப்ராசஸ் ஆஃப் யூசிங் இதான் மைக்ரோ ஆர்கானிசம் பேஸ் பண்ணி இந்த இது எடுப்பாங்க, நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ். அது வாட் மெடல்ஸ் ஆர் கரண்ட்லி நம்ம சொல்லியிருப்போம் அதில், ரைட். இல்லை என்ன கொடுத்துருக்கேன், அப்புறம் அந்த ஹீப் லீச்சிங், டம்ப் லீச்சிங், அஜிடேட் லீச்சிங். கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா பிராமிட் ஆஃப் பயோமாஸ் பற்றி கேட்டிருக்கு. பிராமிட்ஸ், ஈக்கோலாஜிக்கல் பிராமிட்ஸ் நம்ம நிறைய வாட்டி நம்ம இதில் படிச்சிருப்போம், என்வாயன்மெண்ட்டில் படிச்சிருப்போம். ஓகே, ஸோ பிராமிடன் பேசும்போது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இட் ரெப்ரசன்ட் த ட்ராஃபிக் லெவல் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம் பேஸ்ட் ஆன் தர் ஈக்கோலாஜிக்கல் பொசிஷன்ஸ், ரைட். த்ரீ டைப்ஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பிராமிட் ஆஃப் நம்பர் இருக்குது, பிராமிட் ஆஃப் பயோமாஸ் இருக்குது, அண்ட் பிராமிட் ஆஃப் எனர்ஜி ஆர் ப்ரொடக்டிவிட்டி இருக்குது. பிராமிட் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டைப்ஸாகவும் இருக்கும், அப்ரைட்டாகவும் இருக்கும், இன்வெர்ட்டடாகவும் இருக்கும். அப்ரைட் சொல்லும் போது நம்ம எங்கே பார்க்கலாம்னா கிராஸ் லேண்ட் ஈகோ சிஸ்டமில் பார்க்கலாம் அண்ட் பாண்ட் ஈகோ சிஸ்டமில் பார்க்கலாம். நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரீ ஈகோ சிஸ்டமில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்குனா பயோமாஸ் பற்றி கேட்டிருக்கு, ரைட். அதான் கொடுத்துருக்கு பாருங்கள், அப்ரைட், அப்ரைட் இன் டெரஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம், இன்வெர்டட் இன் ஆக்வாட்டிக் ஈகோ சிஸ்டம். ஓகே, இதை எடுத்து பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 நமேரி நேஷனல் பார்க் பற்றி கேட்டிருக்கு. நமேரி நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. இது ஒரு பாருங்க, அஸ்ஸாம் நமேரி நேஷனல் பார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட் வந்து நம்ம லாஸ்ட் இதுலேயும் பேசியிருப்போம், இப்போது லாஸ்ட் கொஸ்டின் டெஸ்ட் நம்பர் 36 டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஸ்னோ லெப்பர்ட் சென்சஸ் எடுத்திருப்பாங்க, ஸ்னோ லெப்பர்ட் சென்சஸ் எடுக்கும்போது நிறைய கண்ட்ரிஸ், இந்தியாவில் ஃபஸ்ட் எடுக்கும்போது நிறைய ஸ்டேட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. கண்ட்ரிஸ் வந்து ஒரு 12 கண்ட்ரிஸ் நம்ம சொல்லியிருக்கோம், ரைட். ஸோ அதில் வந்து யார் யார் வராங்கன்னா உங்களுக்கு இந்தியா, நேபாள், பூட்டான், சைனா, பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், ஓகே, மங்கோலியா, ரஷ்யா, அப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான், கிர்கிஸ்தான், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் இருக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் இருக்கும், ரைட். இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ்னால் ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் பார்க்கலாம். ஐயூசிஎன் கேட்டகரி வந்து இப்போதைக்கு ஸ்னோ லெப்பர்டில் வல்னரபிள் வச்சுருக்கோம், பட் சைட்ஸோட இதில் வந்து அப்பண்டிக்ஸ் வந்தான். இந்தியாவில் வந்து ஷெடியூல் ஒன் ஸ்பீசிஸ், வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டில் வந்து ஷெடியூல் ஒன் ஸ்பீசிஸ் தான் ஸ்னோ லெப்பர்ட். இந்த மேப்பில் பார்த்தா தெரியும், கொடுத்துருக்கு பாருங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட. கொஸ்டின் நம்பர் 22 பார்த்தீங்கன்னா சிபிசிபி பற்றி கேட்டிருக்கு.
Control Board, statutory organization constituted under Air Prevention and Control of Act. அப்படி கொடு. ஆக்சுவலி எப்படி கான்ஸ்டிடியூட் பண்ணாங்கன்னா, இதை இட் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல், ரைட். இந்த ஆக்ட் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அப்புறம் இது ஃபுல்லாக இதோட இது கொடுத்துருப்போம் நம்ம, ரைட். இந்த ஸ்லைடில் வந்து உங்களுக்கு சில சம் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ஆன் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பற்றி கேட்டிருக்கோம், ரைட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ஃபார் ஆன் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், இதை பார்த்திங்கன்னா நம்ம இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். ஸோ ஏன் இன்கரெக்ட்டுன்னு வரும்போது ஆன்சர் ஒன் ஒன்லி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ஆன் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் இதோட இது கொடுத்துருப்பாருங்க, லீகலி பைண்டிங் அப்ஜெக்டிவ், ரைட், ஃபார்மர் ரைட், எல்லாமே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம சொன்ன பாயிண்ட் எல்லாமே இந்த ஸ்லைடில் இருக்குது, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் பவர் பிளான்ட் ஹேஸ் செட் த ரெக்கார்ட் ஃபார் லாங்கஸ்ட் கண்டினியூஸ் ஆப்ரேஷன் பற்றி கேட்டிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக லாங்கஸ்ட் ஆப்ரேஷன் யார் வந்து நம்ம கண்ட்ரியில் பண்ணாங்கன்னா, இந்த கைகா அட்டோம் கொடுத்துருப்பாருங்க, கைகா, ரைட். கைகா வந்து லாங், ஸோ என்சிஜி விஸ்வாசம் விஸ்வம் கேன்சர் கேர் கனெக்ட் இஸ் லான்ச்டு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் வந்து மேட்சப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜெய்தாப்பூர் வந்து உங்களுக்கு சவுத் கொரியன் கேட்டிருக்கு, ஜெய்தாப்பூர் வந்து ஃப்ரான்ஸ், வெஸ்டிங் ஹவுஸ் வந்து யூஎஸ்ஏ, ரோசோடோம் வந்து ரஷ்யா. கரெக்ட்லி மேட்ச் சொல்லும் போது ஜெய்தாப்பூர் வந்து ஃப்ரான்ஸ் வரும். ஸோ ஒன் எடுத்துலாம் ஆன்சர் 2 and 3. 27th ஆன்சர் உங்களுக்கு 1 and 2 ஒன்லி. டாக்டர் விக்ரம் சாராபாயோட சென்ச்சுனரி செலிப்ரேஷன்ஸ் இப்போ ரீசெண்டாக கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிருப்பாங்க. பிகாஸ் நமக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் சயின்ஸ் வந்து நம்ம டாக்டர் விக்ரம் சாராபாய் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, டாக்டர் விக்ரம் சாராபாய் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். எஸ், ஹி சர்வ்ட் அஸ் சேர்மன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, எஸ் அண்ட் ஆல்சோ ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இயர் லாங் பர்த் சென்ச்சுரி செலிப்ரேஷன் வாஸ் ரீசென்ட்லி கன்க்ளூடட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அலாங் வித் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. இதுவும் கரெக்டாக ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, விக்ரம் சாராபாய், த கிரேட் இந்தியன் விஷினரி. ஓகே, ஸோ இந்தியன் ஸ்பேஸுக்கு வந்து இவர் தான் மேஜர் ஹெட்டு. சதீஷ் தவன் ஸ்பேஸ் சென்டர்லாம் வந்து நம்ம ஸ்ரீஹரிகோட்டா இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு மெயினான பர்சன் இவர் தான் இருந்திருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் மெத்தட் வில் என்ஹான்ஸ் வாட்டர் செக்யூரிட்டி இன் அக்ரிகல்ச்சர் செக்டார் கேட்டிருக்கு. ஸோ வாட்டர் செக்யூரிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே பிஐபிட் ரெக்கார்ட்ஸ், ரைட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷெட்யூல் இரிகேஷன், இரிகேஷன் வந்து ஷெட்யூல் படி விடுங்க, ரேண்டமாக வந்து வாட்டரை வந்து ஃபீல்டில் கொடுக்காதீங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் யூஸ் ஆஃப் வாட்டர், எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி மட்டும் நீங்கள் ஃபீல்டில் இன்ஃப்ளக்ஸ் பண்ணுங்கள், க்ராப் செலெக்ஷன் ப்ராப்பராக இருக்கட்டும். ஓகே, ஸோ எந்த சீசனில் என்ன க்ராப் இருக்கணும், வாட்டர் அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி க்ராப்ஸை வந்து நீங்கள் ஷோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் இரிகேஷன் டெக்னாலஜி லைக் இந்த ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன், ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மர் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபார் தி வாட்டர் செக்யூரிட்டி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கு 1, 2, 3 and 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் மெஷர்ஸ் ஹஸ் பின் டேக்கன் டு இன்க்ரீஸ் த சோலார் எனர்ஜி ஜென்ரேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. சோலார் எனர்ஜி ஜென்ரேஷனுக்காக நம்ம நிறைய மெத்தட்ஸ் எடுத்துருக்கோம். இப்போது ரீசெண்டாக எடுத்த மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்டிஐ பர்மிட்டிங் 100% எஃப்டிஐ த்ரூ ஆட்டோமேட்டிக் ரோட்ஸ், ரைட், எஃப்டிஐ இன் சோலார் பேனல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் க்ரீன் எனர்ஜி காரிடார்ஸ் வித் கிரிட் இன்டகிரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேவிங் இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் சார்ஜஸ், ரைட். இதெல்லாமே வந்து ரீசெண்டாக ஃபேக்சுவல் ஏரியாவாக இருக்குது, பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருக்கு பாருங்க. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் டார்கெட் ஆஃப் இன்ஸ்டாலிங் 100 GW ஆஃப் சோலார் எனர்ஜி பை 2022, வேவர் ஆஃப் இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பெர்மிட்டிங் எஃப்டிஐ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பிட்டிங் கைட்லைன்ஸ், டிக்ளரேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி ஃபார் ரினியூபிள் பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் க்ரீன் எனர்ஜி காரிடார்ஸ், notification of quality standards, launch of various schemes like Pradhan Mantri Kisan Urja Suraksha Evam Uttan Maha Abhiyan Yojana,
சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் யூனியன்ஸ் சிபிஎஸ்யூ ஸ்கீம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோலார் ரூஃப் டாப் ஃபேஸ் டூ ப்ரோக்ராம்ஸ் ரைட். அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் இது ஆட் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் மினிஸ்ட்ரி ஹஸ் நாட் சேங்ஷன்ட் எனி மாடல் சோலார் சிட்டி. ஓகே, இதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் சர்வீஸ் விச் ஸ்டார்டட் இன் 1998 ஃபார் ஓவர் ரீச் ஓவர் ஆச்சிங் நீட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டேட்டா வேர்ல்ட் வைட். எஸ் இட் இஸ் கண்டக்டட் அவே டூ இயர்ஸ் கண்டக்டட் எவ்ரி இயர்னு ஒன்று எவ்ரி டூ இயர்ஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் டேட்டா வேர்ல்ட் வைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், டூ இயர்ஸ் வராது த்ரீ இயர்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் இந்தியா இட் இஸ் ஆர்கனைஸ் பை மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். இது கரெக்ட் ரைட். ஸோ ஒன் அண்ட் த்ரீ வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டூ இயர்ஸ் கிடையாது, ஆக்சுவலி த்ரீ இயர்ஸ், எவ்ரி த்ரீ இயர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஒன் அண்ட் கொடுத்துருக்கு பாருங்க. ரீசெண்டாக எயித் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிகின் இன் நியூ டெல்லி. இந்தியா இஸ் ஹோஸ்டிங் த ஃபோர் டே குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் நேஷனல் கேபிட்டல். அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி இஸ் ஆர்கனைசிங் இட். சீஃப் கெஸ்ட் இஸ் பில் கேட்ஸ். ஓகே, த தீம் ஆஃப் கான்ஃபரன்ஸ் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டு அச்சீவ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சரிங்களா, இது வந்து நீங்கள் பார்த்துவீங்க. யுனைடட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒன் டூ அண்ட் த்ரீ ஆன் சீசன் டில்லேஜ் பற்றி சொல்லியிருக்கேன் ரைட். ஸோ ப்ரிப்பரேட்டரி டில்லேஜ் பார்த்தீங்கன்னா டன் டு ப்ரிப்பேர் த ஃபீல்டு ஃபார் ரேசிங் க்ராப் வித் டீப் ஓப்பனிங் அண்ட் லூசிங் ஆஃப் சாயில். ஆன் சீசன் டில்லேஜ் பற்றி பேசிங்கன்னா ஆப்ரேஷன் தட் ஆர் டன் ஃபார் தி ரேசிங் ஆஃப் க்ராப் இன் த சேம் சீசன் ஆர் அட் தி ஆன்செட் ஆஃப் க்ராப் சீசன். ஸோ ஆக்சுவலி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம், நெய்தர் ஒன் நாட் டூ ஆர் கரெக்ட். ஏன்னா ப்ரிப்பரேட்டரி டில்லேஜுக்கு டெஃபினேஷன் செகண்டில் இருக்குது, ஆன் சீசன் டில்லேஜ் டெஃபினேஷன் ஃபர்ஸ்டில் இருக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கு பாருங்க, த டில்லேஜ் த ப்ராக்டிஸ் ஆஃப் கீப்பிங் த சாயில் மெலோ அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் வீட் மெக்கானிக்கலி கேன் பி சீட் பெட் ப்ரிப்பரேஷன் ஆர் போஸ்ட் மர்ஜன்ஸ் கல்டிவேஷன். தேர்ட்டி ஃபிஃப்த் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் க்ரீன் ரெவல்யூஷன். ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் நமக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு டைமில் ட்ராட் அஃபெக்டடாக இருந்தோம், நம்மக்கிட்ட இது கிடையாது, ரிஸ் ரொம்ப பஞ்சத்தில் இருப்போம். அப்போது வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒரு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் தேவைப்படுது. அப்போது வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் கொண்டு வருவாங்க. ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் கொண்டு வரும்போது நமக்கு வந்து இந்த இது நடக்க ஆரம்பிச்சது, தட் இஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் க்ராப் கல்டிவேஷன் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு மேஜராக ஆரம்பிச்சதுங்கன்னா நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் ராஜஸ்தான் அண்ட் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு. ஸோ நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து வீட்டை கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க, சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் ரைஸை கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ அதில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் ரெஃபர்ஸ் டு ரேபிட் க்ரோத் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன் யூசிங் ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ். எஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு பாருங்க, ரைஸ் அண்ட் வீட் ஹேவ் பீன் த கீ எலிமெண்ட் இன் க்ரீன் ரெவல்யூஷன். அதுவும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஹை ஈல்டிங்ஸ் வெரைட்டி சீட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது 1960s ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் இந்தியாவில் வந்து நம்ம எம்எஸ் சுவாமிநாதன், தட் இஸ் ஃபார்மர் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஐசிஏஆர், அவர் ஆரம்பிச்சிருப்பார். நார்மன் பார்லோகம் அதில் இருப்பார். ஓகே, ஸோ அந்த டுவார்ஃப் வீட்டு இதெல்லாம் கொண்டு வந்து இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூசேஜ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். ஸோ நைட்ரோஜன் ஃபர்டிலைசர்ஸ் இருக்கும், ஃபாஸ்பேட் ஃபர்டிலைசர்ஸ் இருக்கும், பொட்டாசியம் ஃபர்டிலைசர்ஸ் இருக்கும், இரிகேஷன் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கெனால் இரிகேஷன், வெல் இரிகேஷன், லிஃப்ட் இரிகேஷன், டேங்க்ஸு நிறைய பில்டப் பண்ண ஆரம்பித்தாங்க ரைட். அதை பேஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கு. ஸோ அது சொல்லும் போது நமக்கு இப்போது என்ன ஆகிட்டுருக்குனா, பிகாஸ் ஆஃப் யூசேஜ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இப்போ சாயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீக்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரீன் ரெவல்யூஷன் தாண்டி நம்ம ப்ராப்பராக ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் கல்டிவேஷன் போயிடலாம் இப்போது. அப்போ தான் வந்து சாயில் திரும்பி நூரிஷ் ஆகும்,
இன்னொரு குரூப் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நமக்கு இன்னும் செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் தேவைப்படுது. ஓகே, செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் எதுக்கு தேவைப்படுதுன்னா, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பை அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பாசிட்டிவ், ரெண்டு இதுவும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்குது, பிரிங்கிங் க்ரீன் ரெவல்யூஷன் இன் ஈஸ்டர்ன் இண்டியா. ஓகே, ஸோ அந்த பிரிங்கிங் க்ரீன் ரெவல்யூஷன் டு ஈஸ்டர்ன் இண்டியா வந்து எது கீழே வரும்னா, ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா அந்த ஸ்கீம் கீழே வரும். இது எதுக்குன்னா வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ரைஸ் பேஸ்டு க்ராப்பிங் சிஸ்டம் இதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. 2011 பேசின கான்செப்ட் இது. மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் பூர்வாஞ்சல் ஈஸ்டர்ன் யூபி. ஓகே, ஸோ இந்த 35th ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத், 36th அதே சேம், அதோட கண்டினியூட்டி தான். Bringing Green Revolution to East India as a flagship scheme under Rashtriya Krishi Vikas Yojana. Yes, it is intended to address the constraint limiting the production of rice-based cropping system. Both statement are correct. So, answer பார்த்தீங்கன்னா neither one nor two வரும். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கோர் ஆஃப் தி கோர் ஸ்கீம்ஸ் சொல்லி இப்போதைக்கு கேட்டிருக்கு. கோர் ஆஃப் தி கோர் ஸ்கீம்ஸ், கோர் ஆஃப் தி கோர் ஸ்கீம்ஸ் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும்னா, டோட்டலாக ஒரு 5-6 ஸ்கீம் இருக்கும். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு கோர் ஆஃப் தி கோர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங் சொல்லுவாங்க. என்ன மீனிங்னா, ஃபண்டு ஃபுல்லாகவே நமக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்கும். ரைட், ஃபுல் ஃபண்டிங். அதில் ஒரு 6 ஸ்கீம்ஸ் இருக்கும் மொத்தமாக. தட் இஸ் நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும், மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இருக்கும், அம்பரேலா ஸ்கீம்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட், அம்பரேலா ஸ்கீம்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அம்பரேலா ப்ரோக்ராம் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், அம்பரேலா ப்ரோக்ராம் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அதர் வல்னரபிள் குரூப்ஸ். ரைட், இது எல்லாமே கோர் ஆஃப் தி கோர் ஸ்கீம்ஸ். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா, மன்ரேகாவும் என்எஸ்ஏபி ரெண்டுமே கோர் ஆஃப் தி கோர் வருது. வரஸ் க்ரீன் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் எங்கே வரணும், உங்களுக்கு கோர் ஸ்கீம்ஸ்ன்றது ஒரு 23 ஸ்கீம் இருக்கும் கோர் ஸ்கீம், அதில் வந்துடும். சரிங்களா, ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 2 ஆர் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ்ஷனுக்கு ப்ராப்பரான ஆன்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்கீம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சௌபாகியா. எஸ், இட் எய்ம்ஸ் டு அச்சீவ் கோல் ஆஃப் யூனிவர்சல் கேஸ் கனெக்ஷன் கிடையாது, யூனிவர்சல் எலக்ட்ரிஃபிகேஷன் கனெக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் என்வி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி எல்லாம் கரெக்ட், நான் போர் ஹவுஸ் ஹோல்டில் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 1 வராது, 2 and 3. 40 வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய மித்திரை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சூரிய மித்ர அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய மித்ர அப்படின்னு சொல்லும் போது யார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவல் எனர்ஜி கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஸ்கீமு. யார் இதுக்கு நோடல் ஏஜென்சி இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி நிசி குருகிராமில் இருக்கும். அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி. என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஸ்கில் எய்ம்ஸ் டு கிரியேட் த தீ தட் இஸ் ஸ்கீம் எய்ம்ஸ் டு கிரியேட் ஸ்கில்டு மேன் பவர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இன் த க்ரோயிங் சோலார் எனர்ஜி பவர் செக்டார். ரைட், இது கொடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து, இட் கிரியேட்ஸ் 50,000 ட்ரெயின்டு சோலார் ஃபோட்டோ வால்டிக் டெக்னீஷியன்ஸ் பை March 2020 சொல்லியிருப்பாங்க. ஸ்பெஷல் எம்ஃபோசிஸ் இஸ் கிவன் டு ஸ்கில் யூத் ஃப்ரம் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி. ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்க்கணும். So, scheme is implemented by Ministry of Power with NIAC as its nodal agency. Since the Ministry of Power or other Ministry of New and Renewable Energy. Second statement is correct. So, 40 answer, Bombay. I'll explanation for you. I'll follow up. Bombay. Drip irrigation. That is, drip irrigation. Dam rehabilitation and improvement project. So, this is a recent meeting. Dam Drip 2. That's what I announced. To oversee the dam safety activities in state and suggest improvement, act as a forum of exchange of views of technicians, ella kuduthirukanga, and monitor the follow up action on the report of dam safety procedure. So India is India is the third country to have many number of dam appdi solliruvanga. Okay, so dam controversy namm oorla nariyave irukku, namakitta constitution article irukku, article 262 of the Indian constitution. இந்த ரிவர் டிஸ்பியூட் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஆக்ட் இருக்குது, இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 2006. ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1, 2. ப்ராஜெக்ட் இஸ் இன் ஆப்ரேஷன் இன் மத்திய பிரதேஷ், ஒடிசா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா,
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் வந்து அல்மாட்டி நாராயண்பூர் டேம்ஸ், ஃபேஸ் டூ வந்து இருக்குது, நிறைய ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இஸ் த கோஆப்பரேட்டிவ் கோஆர்டினேட்டிங் த ப்ராஜெக்ட். இதையும் நீங்கள் பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, வேர்ல்ட் பேங்க், இதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து திப்ரு சைக்கோவில் வந்து விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் மோர் பர்டிகுலர் லொக்கேட்டட் திப்ரு சைக்கோ. பார்த்தீங்கன்னா திப்ரு சைக்கோ வந்து உங்களுக்கு அசாம் ரீஜனில் இருக்கும். ஸோ அசாம் ரீஜன் இஸ் மோர் ஃபேமஸ் ஃபார் அந்த நிறைய பார்க்ஸ் இருக்கும். பட் திப்ரு சைக்கோவில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது கோல்டன் லங்கூர். ஓகே, ஸோ கோல்டன் லங்கூர் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி கோல்டன் லங்கூர் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் நான் ஹியூமன் டு கெட் பேமெண்ட் த்ரூ மன்ரேகா. சரிங்களா, இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஏன்னா மன்ரேகா பொறுத்த வரைக்கும் நமக்கு வேஜஸ் ப்ரோக்ராம், டெய்லி வேஜஸ் ப்ரோக்ராம். பட் அதில் யாருக்கு இப்போ ஃபண்டு கொடுக்க போகிறாங்கன்னா இந்த கோல்டன் லங்கூருக்கு ஃபண்டு ஃபண்டிங் நடக்க போகுது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. சால்ட் வாட்டர் குக்கோடல்ஸ் வந்து நமக்கு பித்தர்கனிக்கா மார்ஷ்லேண்ட்ஸில் கிடைக்கும் அண்ட் அந்தமான் நிக்கோபார் கிட்டே கிடைக்கும். ராயல் பெங்கால் டைகர் வந்து நம்மளோட கீஸ்டோன் ஸ்பீசிஸ், ப்ராஜெக்ட் டைகர், ராயல் பெங்கால் டைகர், நம்ம எல்லா இதுலேயும் பார்க்க முடியும். ஸ்பெசிஃபிக்கலி இந்த சுந்தர்பன்ஸில் டுகாங் வந்து சீகவ், சீகவ் வந்து ஹர்பிவர், டுகாங் வல்னரபிள் கேட்டகிரியில் இருக்குது. எங்கே பார்ப்போன்னா நம்ம கல்ஃப் ஆஃப் மன்னாரில் பார்க்கலாம், கல்ஃப் ஆஃப் கட்ச் கம்பத்தில் பார்க்கலாம் அண்ட் அந்தமான் நிக்கோபாரில் பார்க்கலாம். ஓகே, ஸோ டுகாங் சீகவ் இந்த கோல்டன் லங்கூர் இந்த மாதிரி ஸ்கின் வந்து உங்களுக்கு அந்த ஃபர் வந்து கோல்டன் முடியலாம், கோல்டன் கலரில் இருக்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் இட் பிகம் லா இன் 2005 த மன்ரேகா வில் ஹேவ் எ நான் ஹியூமன் பெனிஃபிஷரி, த ரேர் கோல்டன் லங்கூர் இன் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இன் வெஸ்ட் அசம் போங்காய்காவ் டிஸ்ட்ரிக்ட். கேட்டகரி வந்து இதோட கேட்டகரி என்டேஞ்சர்ட். இந்த மாதிரி இருக்கு பாருங்கள், உங்களுக்கு ட்ராபிக்கல் ரீஜனில் பார்க்க முடியும். டெம்பரேச்சர் வச்சுருக்கோம். ரெட் பாண்டா கொடுத்துருக்கு. ரெட் பாண்டா வந்து ஆக்சுவலி கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் கிடையாது, என்டேஞ்சர்ட். சரிங்களா, ரெட் பாண்டா, டைகர்ஸு, ஏஷியாட்டிக் லயன், இதெல்லாமே உங்களுக்கு என்டேஞ்சர் ஸ்பீசிஸில் வந்துடும். அப்புறம் இந்த ஏஷியாட்டிக் வைல்ட் டாக், ரெட் ப்ரோ ஆண்ட்லர், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துவீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2 and 3. ஸோ டொமேட்டோ இருக்குது, பொட்டேட்டோ இருக்குது, பீஸ் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு பொட்டேட்டோ வரும். ஆன்சர் 1 and 2. 48 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அலாங் வித் ட்ரெடிஷன் கேன் டேக்ஸ் பிளேஸ் இன் விச் ஆர் த ஃபாலோயிங் கிட்டிருக்காங்க. ஸோ பயோடைவர்சிட்டி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம ப்ரிசர்வ் பண்ணோன்னா அங்கே வந்து பயோஸ்பியர் ரிசர்வில் தான் பண்ண முடியும். ஓகே, மற்றபடிலாம் எங்கேயும் வந்து பண்ணுறது கஷ்டம். அதுக்கப்புறம் சாக்ரட் குரூப்ஸில் பண்ணலாம், பட் பயோஸ்பியர் வந்து மேஜராக நம்ம பேசுவோம். ஏன்னா பயோஸ்பியரில் தான் உங்களுக்கு எல்லா விதமான இது வந்துடும். தட் இஸ் பயோலாஜிக்கல் காம்பனண்ட் ஆஃப் தி ஏர்த், விச் இன்க்ளூட்ஸ் லிதோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். இங்கே தான் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆன் தி ஏர்த் டுகெதர் வித் டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பை தம், எல்லாமே இந்த ஜோனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ 49 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஏன்னா 50 வந்து பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ பிரதான் மந்திரி கிருஷி சம்மான், பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி, ரைட், பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டர், கிசான் ஆஃப் ஃபார்மர். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சம்மான், சம்மான்னா வந்து ரெஸ்பெக்ட், நிதினா ஃபண்டு. ஓகே, ஸோ அப்படி பேசும்போது உங்களுக்கு என்ன எடுதுன்னா, திஸ் ஸ்கீம் ப்ரொவைட் ஃபார் டைரக்ட் இன்கம் சப்போர்ட் டு ஃபார்மர்ஸ் ஹேவிங் கல்டிவேட் லேண்ட் அப் டு 2 hectares. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்கீம் வந்து இப்படி இருந்துச்சு, ரைட், 2 hectares, பிலோ 2 hectares லேண்ட் இருந்தால், கல்டிவபிள் லேண்ட் இருந்தால் நம்ம வந்து ஒரு 6000 rupees வந்து நம்ம கொடுப்போம் இன் 3 installments அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இட் இஸ் ப்ரொவைடட் டு ஆல் ஃபார்மர்ஸ், ரைட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு ஆல் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சு, செகண்ட்